வணக்கம். இப்போதைக்கு வந்து மூலிகையை நான் வந்து எடுத்து சொல்ல போகிறோம். இந்த மருத்துவத்தை பற்றி எடுத்து சொல்ல போகிறோம். இது ஒரு அபூர்வமான மூலிகை தான். ஆனால் நூனா என்று இதுக்கு பேர், நூனா என்று இதுக்கு பேர். தமிழில் சில பேர் சொல்லுவாங்க, இதை வந்து சிலர் தமிழில் வந்து சொல்கிறது மஞ்சளத்தி என்றும் சொல்லுவாங்க. இவருடைய காய் என்ன செய்யும்னா, இந்த காய் அந்த காயை வந்து அவிச்சு காயை வச்சு பவுடர் பண்ணி சாப்பிட்டோம்னு சொன்னால் மகிமையாக இருக்கும். அவங்களுக்கு என்ன வரும்னு சொன்னால் மகிமையாக இருக்கும். மகிமையாக இருக்கும்னு சொன்னால் அவங்களுக்கு சுகர் குறையும், அவங்களுக்கு வந்து நல்லா தன்மை வந்து வீரிய சத்து கூடும், நல்லா அவங்களுக்கு வந்து நல்லா ப்ராக்டேஷன் நல்லா பண்ணும், ஈரலில் சளி பிடிக்காது அவங்களுக்கு. அந்த காயிலும் மகிமை உள்ளதில் சுகர் சம்மந்தப்பட்டதை அப்படி டக்கு டக்குன்னு குறைச்சிக்கிட்டே வரும். அவங்களுக்கு நல்ல ஒரு மூலிகை மருந்து. ரெண்டாவது வந்து இந்த மூலிகை வந்து அடிபட்டு கம்பியால் அடிபட்டு கம்பி கீறி அது கால் வீங்கி இருந்தாலும், அதில் கம்பியை வந்து அடித்து ஏதாவது காலு வந்து வெயிட்டாக வீங்கியிருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, இதை காலை வெட்டி போடுவாங்க, காலை துண்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேலை கிடையாது. இந்த மூலிகை கொஞ்சம் அப்படியே பிடுங்குறோம். பிடுங்கி சிறு வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் வைக்கிறோம். சின்ன வெங்காயத்தை வச்சு அப்படியே கொஞ்சோண்டு சின்ன வெங்காயத்தை மட்டும் வச்சா போதும். இந்த இலையை சின்ன வெங்காயத்தை வச்சு நல்லா நைஸாக அரைக்கணும். அரைச்சா அப்படியே பவுடர் போல் வந்து துவையல் போல் வந்துடும். அந்த துவையல் போல் வந்ததை என்ன செய்கிறோம், அப்படியே சுத்தமான நல்ல எண்ணெய் வாங்கி, நல்ல எண்ணெய் வாங்கி ஒரு சின்ன வடைச்சட்டில் போட்டு அப்படியே லேசாக அப்படியே வதக்குறோம். வதக்கி ஒரு வெள்ளை துணி எடுத்து எந்த அளவுக்கு வீக்கம் இருக்குதோ அந்தளவுக்கு அந்த வெள்ளை துணியில் இந்த வெள்ளை துணியால் அகலவாக கிழிச்சு இந்த அந்த அவிச்சு வறுத்த வதக்குனதை அதில் கொட்டி பொறுக்க பொறுக்க உத்தரம் கொடுக்குறோம். உத்தரம் கொடுத்தது என்ன செய்கிறோம், அதிலே வச்சு அப்படி கட்டிடணும். கட்டிட்டோம்னு சொன்னால் எந்த இடத்துல காயம் பட்டுச்சோ அந்த இடத்துல தான் அப்படியே அந்த வீக்கம் அப்படியே வந்து அவங்களுக்கு அதுக்கு நேரம் வந்து சலம் கட்டாமல் நீர் மட்டும் அப்படியே வெளியே வந்து அதை அப்படியே கீழே உடஞ்சி எடுத்து அப்படியே அந்த உள்ளேருந்து புண்ணை ஆற்றிக்கிட்டே வந்துடும். தொடர்ந்து ஒரு வாரம் கட்டினோம்டா, எப்படி கம்பிட்டு அடித்தாலும் சரி, கம்பி கீறினாலும் சரி, உள்ளே துருநீரை உள்ளே ஏறிட்டாலும் சரி, அந்த துருநீரகம் கம்பியோட துரு ஏறினாலும் துருவே சரி பண்ணக்கூடிய சக்தியான ஒரு மூலிகை நூலா. அந்த நூலாவுக்கு மஞ்சளத்தின் பேர். இது அவ்வளவு சக்தியான மருந்துட்டு மக்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஆனால் வந்து நாங்கள்லாம் வந்து அனுபவப்பட்டு இந்த மூலிகையை நாங்கள் அந்த மாதிரி பயன்படுத்தி இது எல்லாருக்கும் நான் செஞ்சு வந்திருக்கோம். நாங்கள் அது வயசு தான் உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். வேண்டாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அது எசம் எனக்கு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஆமாம், அப்படி இருப்பதனால நீங்கள் வந்து இந்த நூலாகின்ற செடியை வந்து காடு மலை எல்லாருமே உண்டு, உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம், உங்கள் காடுகளை எல்லாத்தையும் இருக்கலாம். அப்படி ஒரு பொருள் தான் நூனா. நூனா அந்த நூலாகின்ற பேர் நல்லா பாருங்கள். மஞ்சளத்தையும் தமிழ் பேர் இருக்குது, பழமும் உபயோகப்படுத்தும். அதே மாதிரி இந்த இலை தான் மெயின். இலை வந்து எப்படி மெயின்னா இந்த கொழுந்தா ஆயிரும், இந்த கொழுந்தா மட்டும் ஆஞ்சு பொடி பொடியாக அந்த நல்லா பொடி பொடியாக மூட்டு மூட்டு ஆயிரும். ரெண்டு வெங்காயத்தை வைக்கிறோம், நைஸ் போட அரைக்கிறோம், நல்லா அந்த நல்லெண்ணெய் ஊற்றி சைடில் வடை சைடில் வதக்குறோம். வதக்குனதை அப்படியே அந்த புண்ணு எங்கெங்கே இருக்க அந்த இடத்துல அப்படியே இந்த மாதிரி வைக்க மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வைக்க மாதிரி காலை எடுக்கிறாப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு மூலிகை போதும், இந்த ஒரு மூலிகையை வச்சு உலகத்தை நீங்கள் வென்றுருவீங்க. அவ்வளோ ஒரு சக்தியான மூலிகை இந்த மூலிகை. ஒன்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இருக்கா இல்லையாண்டு நீங்கள் உங்கள் முன்னிலே நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதை நீங்கள் உங்களுக்கு செஞ்சு இதை நான் சொன்ன மாதிரி பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு சித்த மருத்துவத்தில் இப்படி ஒரு மூலிகையை நீங்கள் பயன்படுத்திருக்க முடியாது, ஆனால் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் இருக்கும் பார்த்துருப்பீங்க, ஆனால் பயன்படுத்திக்க முடியாது, ஆனால் பயன்படுத்தி பாருங்கள். இது நல்லா இருக்கும், இது நல்ல ஒரு மூலிகை. ஆமாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சிகப்பு கலர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.